குவைட் தீ விபத்தில் உயிரிழந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் குவைத்திலிருந்து கேரள மாநிலம் கொச்சுக்கு இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது. இதனையடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களின் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தீ விபத்தில் உயிரிழந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராயபுரம் கிரேஸ் கார்டன் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் சிவசங்கரின் உடல் வைக்கப்பட்ட நிலையில் உடலை பார்த்து மனைவி மகள் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். குவைத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 45 இந்தியர்கள் உயிரிழந்தனர். அதில் சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தன் சிவசங்கர் என்பவரும் இந்த விபத்தில் உயிரிழந்தார். குவைத்திலிருந்து இவரது உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அதற்கு முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிவசங்கரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த மாரியப்பன் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ஆறுதல் தெரிவித்தார். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமூட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் குவைத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் குவைத் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். திருப்பத்தூரில் வனத்துறைக்கு போக்கு காட்டிய சிறுத்தையை 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பத்திரமாக பிடித்தனர். திருப்பத்தூர் நகர்பகுதியில் நேற்று மாலை உலா வந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெயிண்ட் அடிக்கும் பணியில் இருந்த போபால் என்ற முதியவரை சிறுத்தை தாக்கியதன் காரணமாக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை கார் ஷெட்டுக்குள் சென்று பதுங்கியது. அப்போது அங்கிருந்த 5 பேர் சிறுத்தையை கண்டு காருக்குள் பதுங்கினர். பின்னர் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 5 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சி செய்து வந்த நிலையில் 11 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில்வே கேட் பகுதியில் சென்ற அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் கீழே இறங்கியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். அரசு பேருந்து ரயில்வே கேட்டை கடந்தபோது பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த சரக்கு வாகனத்தில் மோதுவது போல சென்று சாலையோரம் இறங்கியுள்ளது. உடனடியாக பேருந்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். 40 மேற்பட்ட பயணிகள் நெல் வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். பேருந்தை உடனடியாக நிறுத்தியதால் மேற்கொண்டு பேருந்து கவிழாமல் நின்றது. பிரேக் பிடிக்காத ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கிய விடியா திமுக அரசு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.